பெருசா நீங்க வந்து ஒரு சிக்ஸ் பேக் வைக்க ட்ரை பண்றதோ அல்லது வந்து புஷ் தேவை இருந்தாலும் சார், உடம்பு ஃபிட்டா இருக்கிறது, நடிக்கிறதுக்கு வசதியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிதானே கணக்கு ஒழிய சிக்ஸ் பேக்ஸ்ங்கிறது அதை டிமாண்ட் பண்ணணும், டிமாண்ட் பண்ணி எனக்கான அதுக்கு நேரத்தை கொடுக்கணும், அது எல்லாம் சரியா நடக்கணும், அது தேவை. இன்னமும் அது ஒரு இன்னொன்று கேட்டீங்கன்னா அது ஒரு மாயையும் கூட, இப்போ இருக்கிறது ஒரு மாயை. இப்போ நீங்க நடிக்கும்போது நீங்க சிக்ஸ் பேக் வச்சுக்கணும்னு அது ஏன் சொல்றீங்கன்னு சொல்லுங்க, அதோட தேவை என்ன இருக்கு? அதுக்காக தான் டிமாண்ட் பண்ணுது. அது ஒரு ஒரு ஆக்டரோட முக்கியமான தேவையா கருதப்படுதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருவேளை அந்த கதை டிமாண்ட் பண்ணு, கதை டிமாண்ட் பண்ணுது. இப்போ நான் எங்கள் அப்பா சிவில் அந்த வானம் தோன்றவங்களா, வானத்தோன்னு சொல்லுவாங்களே, ஃபவுண்டேஷன் தோணுவாங்களே, நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் அவருக்கு முருகன் ஒருத்தர் இருந்தார், அவர் வானம் தோன்றார், அவருக்கு 8 packs இருந்தது, நல்லா சாப்பிடுவார் அவர். நான் அந்த மாதிரி அதாவது தேவை தான் அந்த ஒர்க்கில் இருக்குது, நான் அந்த ஒர்க்கில் இருக்கார் அவர். நீங்கள் அதுக்கு ஆர்மியாக தான் இருக்கணும், போலீஸாக தான் இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. உடல் உழைப்புள்ள ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உடல் தேவைன்னா அது அப்படி தான் இருக்கணும்னா அதுக்கு ரெடி ஆகிட்டு போகிறது. அதுக்கான நேரத்தை அவங்களும் கொடுக்கணும். ஓகே, நேரம் கொடுக்கணும்ல. இந்த பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படி ரொம்ப கிளீஷியான ஒரு வேர்டு தான். உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் யார் உங்களுக்கு? ஏன்னா இப்போ வெளியிலேருந்து சொல்கிறதுங்கிறது போக ரொம்ப அணுக்கமாக பக்கத்தில் வர ஆளே, இது நல்லா இல்லைடா, இல்லைடா இது நல்லா இருந்துச்சுடா அப்புடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஆள் யார்? மேக்ஸிமம் என் குழந்தைங்க. ஒய்ஃப் சவுண்டில் வர மாட்டாங்களா? ஒய்ஃப் சொல்லுவா, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணுவான். இப்போ ரீசெண்டாக பையன், என் பையன் கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி என்னோடய படம் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கு விமர்சனம் வந்து சொல்லணுன்னு நான் படம் பார்த்தேன், படம் ஓகே தான், ஆனால் ரிவ்யூஸ்லாம் பார்க்காத, அதை எனக்கே அது காயப்படுத்துச்சு, நீ தேவையில்லாமல் அதை பார்க்காத அப்படின்னா. ரிவ்யூஸ்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? இன்னும் பார்க்கணும், பார்க்குறதுனால ரிவ்யூஸ் கமெண்ட் படிக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன். அது எல்லாருக்கும் அது சரியாக புரியாது, நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க சரியாக புரியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ இது என்னுடைய படங்கள் இல்லை, ஜென்ரலாகவே அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க மேக்ஸிமம் ஒரு அதில் ஒரு நாகரிகம் இல்லை, அதில் அது ஒரு நாகரிகம் நான் பார்க்கல. இது என் படங்கள் படங்களை பார்த்தா தூக்கி போடணும், ஜென்ரலாக வேறு எந்த விஷயமாக இருந்தால் சரி. அப்போ நிறைய ஐடி விங்கோட தொந்தரவும் தாங்க முடியல, இல்லை இது மாதிரி ஒரு நிறையா கணக்கில் இருக்குது, அதனால் தேவையில்லாது. உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது, நீங்கள் நடிச்சதில்? ஒரு படம் பார்த்து சொல்லுவாங்க இதுதான்னு. ஏன்னா அந்த மாதிரி கேள்வி ஒரு இல்லை, சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குமோ இந்த இதில், இந்த ரோல் இந்த சீன் நல்லா பண்ணிங்க அப்படி சொல்லுவாங்களா? இப்போ கடைசியாக மேரி கிறிஸ்மஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார், கடைசி விவசாயம் ரொம்ப பிடிச்சிருந்து சார். இப்போ அதான் ஒரு 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 படத்தோட தன்மை இருக்குல்ல, ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அது அவங்களுக்கே அது மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஓ, அந்த கேரக்டர் அந்த கதாபாத்திரம் நல்லா செஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு என்ன அது என்னன்னு சொன்னாங்க மறந்துட்டேன், ஒரு இதில் சொன்னாங்க. மற்ற ஒரு ஒரு படத்தும் தனித்தனியாக தான் விமர்சனம் வைக்கிறது இருக்கு. ஓகே, இந்த படம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, அந்த படத்தில் அந்த சீன் அந்த லெவலில். ஏன்னா அந்த கேள்வி வீட்டில் எப்பவுமே இருக்காது.